வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்யூபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட். வெல்கம் பேக் டு சுப்ரதா வெல்னஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க தங்கம் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நகை வாங்க போனோம் அப்படின்னா நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சீரீஸா போட்டுட்டு இருக்கோம், ஆல்ரெடி ரெண்டு எபிசோட் போட்டிருக்கோம், நீங்க அதை முத பாருங்க. இதுதான் ஆக்சுவலா ஒரு கிளைமேக்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா எங்களோட எய்மே இதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு நம்மள எப்படி இருக்குன்னா, நகை வாங்க போயிடுறோம், போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராம் 4500 ரூபான்னு இருக்குது அப்படின்னா, நம்ம முத எதையுமே கேட்கறதில்ல, நல்லா எல்லாமே பில் பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜாக ஒரு செக் பண்ணும்போது, ஒரு 4500 ரூபா நகைக்கு நான் என்ன 6000 ரூபா கொடுக்குறேனா, 5500 ரூபா கொடுக்குறேனா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நகை கடைக்காரங்க கிட்ட சண்டை போடுறோம். இந்த இடத்துல ரெண்டு மாதிரியான பீப்புள் நம்ம பார்க்குறோம். ஒன்று, எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பில்லை பார்த்ததுக்கப்புறம் என்னங்க இது இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது, கண்டிப்பாக நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணவே முடியாது. சரி ஓகே, ஒரு 500 ரூபா குறைக்கிறாங்களா, சரி குறைச்சிட்டீங்க, 1000 ரூபாயா ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோமே தவிர, ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஏன் இப்படி போட்டிருக்கீங்க, இது இவ்வளோதான் வரும்ல அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஒரு க்வெஸ்சன் பண்ண முடியல. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு என்ன ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா, நகை கடைக்காரங்க எல்லாமே வந்து தப்பாக தான் பில் போடுறாங்க, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ லாபம் அப்படின்ற மாதிரியும் நிறைய மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்து இருக்குது. சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எந்த ஒரு பிஸ்னஸ்மே வந்து ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து நகை கடைக்காரங்க சைடும் இருந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் இது ஒரு பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஃபிட்காக தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களோட அவ்வளோ ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நகை கடை செட்டப்பே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் மொத்தமாக நகையை இன்வெஸ்ட் பண்ணி மேபி கொஞ்சம் பேர் வந்து அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி லோன் வாங்கி தான் வந்து ஜுவல்ஸ் மொத்தமாக வாங்கி வைக்கிறாங்க. அப்போ நகையோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, திடீர்னு கூடுது, திடீர்னு அவங்களுக்கும் குறையிற நேரமும் பிஸ்னஸ் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ப்ளஸ் அவங்க வந்து நகை வந்து எதுவுமே நகையாக வாங்குறது இல்லை இல்லைங்க, அவங்களும் வந்து ஒரு கோல்டு காயினாவோ பிஸ்கட்டாக வாங்கி தான் நகை செய்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க ஆசாரிக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து செய்கூலி செய்கிறவங்களுக்குரிய சம்பளமும் அவங்க கொடுக்கணும். கடையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு இப்போல்லாம் எவ்வளோ பேர் டிஸ்பிளேல நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கும் அவங்க சம்பளம் கொடுக்கணும். பில்லிங்கில் இருக்காங்க, கரண்ட் பில் இருக்குது, ஃபுல் ஏசி, இதெல்லாம் தவிர்த்து தான் அவங்களும் ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய தொகையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது அதிகமாக தெரியுதே தவிர, அவங்களும் சம்பாதிக்கணுன்ற நோக்கில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ஏமாத்தலை. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுநிலையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோவுக்கு கொடுக்கலாம், ஒரு நகையை மேக்சிமம் என்ன பர்ஸ் எவ்வளோ இருந்தால் கிராமுக்கு அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கூட பில் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கண்ணோட்டமே இருக்காது, ஏமாந்துட்டும் வர தேவையில்லை, அதே சமயத்தில் அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பவும் வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம முன்ன காலத்துலலாம் எல்லாமே போய் நம்ம வந்து ஆசாரிங்கக்கிட்ட தான் செய்வோம் இல்லையா. அங்கே மட்டும் இல்லை, இப்பயுமே வந்து நிறைய சின்ன சின்ன நகைக்கடைகள் இருக்கு இல்லைங்க, அங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். உங்களோட பில்லில் என்ன இருக்கும் அப்படின்னா, வேஸ்டேஜ் அதாவது சேதாரம் செய்கூலி அப்படின்னு ரெண்டையுமே பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அந்த டோட்டலை வந்து உங்களோட டோட்டல் பில், அதாவது இன்னைக்கு கிராமோட எக்ஸாக்ட் மல்டிப்ளிகேஷனோட அந்த ரேட்டோட இதை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள பெரிய கடைகள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற வேர்டு தான் உங்களுக்கு வந்து பில்லில் வந்து மார்க் ஆகிருக்கும். அப்போது வாட் இஸ் வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், அது சில டைப் ஆஃப் ஜுவல்ஸ்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் இயர்ரிங், மூக்குத்தி, இந்த குட்டியாக இருக்கும் இல்லைங்க, அதிலலாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸாக்ட் கால்குலேஷன் பண்ண முடியாது. அண்ட் வாட்சஸ்லாம் இருக்குல்ல, கோல்டு வாட்சஸ்லலாம் வந்து அந்த டைல்ஸ் உள்ளே இருக்கிறது வந்து கோல்டில் இருக்காது. அப்போ அதெல்லாம் வந்து
பீஸ் ரேட்டு தான் அவங்க போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன டைமண்ட் இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பீஸ் ரேட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இது போக சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வேறு என்னெல்லாம் இருக்கும் உங்கள் பில்லில் அப்படின்னா, ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஸ்டோன் காஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் பில்லை பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த கடையிலையும் நார்மலாகவே எந்த கடைகள்லையுமே பில் போடும்போது இப்போ ஜிஎஸ்டி வந்துடுது. ஸோ நகைகளுக்கு வந்து ஜிஎஸ்டி 3% போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ தான் நம்ம முக்கியமான கேல்குலேஷனில் போகிறோம். ஸோ கிளியராக பார்த்து நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கடைக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8 கிராம்ஸ்க்கு ஒரு ஜுவல் வாங்க போகிறீங்க, அதில் எந்த ஸ்டோனுமே இல்லை அப்படின்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறது? ஓகே, உங்களோட கிராஸ் வெயிட் வந்து 8 கிராம்ஸ், இன்றைக்கோட ரேட் வந்து 4500 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட வெயிட்டை மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் எடுத்துக்கோங்க. அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு ஆசாரிங்கக்கிட்டேயோ இல்லை ஒரு சின்ன கடைகள்கிட்டேயோ போகும்போது அவங்க வந்து தனியாக வேஸ்டேஜை வந்து மொதல் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 8% அப்படிங்கிறத சப்போஸ் எக்ஸாம்பிளாக இருந்தால், 8 கிராம்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா, 8% கண்டுபிடிக்கும் போது 0.640 கிராம்ஸ் தான் உங்களுக்கு வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட கிராஸ் வெயிட்டோட அந்த 0.640 கிராம்ஸ், அதாவது வேஸ்டேஜ் பர்சன்டேஜோட அந்த கிராமை ஆட் பண்ணால் டோட்டல் கிடச்சிரும்ல, இதுதான் நீங்கள் வாங்குற கோல்டாகவே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட வெயிட். இந்த வெயிட் அப்புறமா தான் இன்னைக்கு கிராமோட ரேட் என்னமோ 4500, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 8.640க்கு தான் போட்டிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. 8 கிராம்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணலை. ஸோ காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுதான் பில் ரேட் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா கடைகளையும் சேம் தான், ஜிஎஸ்டி வந்து 3%. 3% வந்து எதுக்கு போடுவாங்கன்னா, இந்த காஸ்ட்டுக்கு. நீங்கள் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி அந்த மீன்ஸ் அந்த வேஸ்டேஜோடு சேர்ந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற டோட்டல் காஸ்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதே தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்கூலியை நம்ம இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ செய்கூலி வந்து பார்க்குறீங்க, இந்த 30,880 எப்படி வந்ததுன்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி ஸ்லைட்லேயே நம்ம பார்த்துட்டோம். வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணி அந்த டோட்டல் கிராம்ஸ்க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்திருக்கோம். பட் ஜிஎஸ்டி வந்து போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு சார்ஜஸ் இருக்குது, அது என்னென்னா மேக்கிங் சார்ஜஸ். ஸோ அது வந்து ஒரு ஆவரேஜாக தான் அவங்க போடுவாங்க, அவங்க என்ன போட்டிருக்காங்கன்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டோட்டல் காஸ்ட் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க, 40,880. தென் ஃபைனலாக இந்த ரேட்டுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போது 8 கிராம் வாங்கின ஒரு ஜுவல்க்கு நீங்கள் பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து 42,106 ருபீஸ், இதுதான் நீங்கள் இப்போ பே பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ இருக்கிற பெரிய ஷோரூம்ஸில் எல்லா பெரிய நகை கடைகளில் அவங்கெல்லாம் என்ன வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற வேர்டு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ த சேம் எக்ஸாம்பிள், அதே 8 கிராம்ஸ்க்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க, அதே ரேட்டு தான் 4500. இப்போ இங்கிட்டு வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பிரிச்செல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க செய்கூலி சேதாரம்னு, ஓவராலாக வேல்யூ அடிஷன் அப்படின்னா விஏ அப்படிங்கிற வேர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 14% எடுத்திருக்கும். ஸோ 14% கண்டுபிடிக்கும் போது 1.120 கிராம்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களோட கிராஸ் வெயிட் 8 கிராம், அதோட வேல்யூ அடிஷன் ஆட் பண்ணும்போது டோட்டல் கிராம்ஸையே அவங்க மாற்றிடுறாங்க. ஸோ 9.120. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும், நம்மெல்லாம் என்ன நினைப்போம்னா 8 கிராம் தானே, அதுக்கு வந்து 4500 மல்டிப்ளை பண்ணால் இந்த ரேட் தானே வரணும், அப்போ இவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க, இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அது என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை, முடியாததுனால தான் நம்ம அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்களேன், அந்த கால்குலேஷனே இங்கே வந்துருச்சு, 9.120 கிராம்ஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணும்போது இதுதான் உங்களோட காஸ்ட். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து 3%, ஆஸ் யூஷுவல் எல்லா கால்குலேஷன் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக பே பண்ணியிருக்கிறது 42,271 ருபீஸ் வந்து ஒரு 8 கிராமோட ஒரு ஜுவல்க்கு வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன்.
ஸோ இப்போ பாருங்க, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஸ்டோனே இல்லாத ஒரு ஜுவல்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு ஜுவல் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதோட வெயிட் 10 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஏன்னா நிறைய கடைகளில் அந்த ஸ்டோனோட சேர்த்து வெயிட் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைடு. இதோட நெட் வெயிட், அதாவது ஒரு ஒரு ஸ்டோன் இருக்கிறத ஒன்று வெயிட் பார்க்கும்போது 10 கிராம்ஸ் இருந்திருக்கு. ஸோ 10 × 4500 நம்ம போட போகிறதில்ல இந்த இடத்துல. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன் வெயிட் வந்து அவங்களே அந்த சிட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து 2 கிராம்ஸ் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணால் 8 கிராம்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல கோல்டோட வெயிட் வந்து 8 கிராம்ஸ் தான். ஸோ ஸ்டோன் வெயிட் வந்து 2 கிராம்ஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கோம் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் தான். ஸோ இங்கே இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா 10% ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே கிராஸ் வெயிட் வந்து 8 கிராம் தான், நாட் 10 கிராம்ஸ். ஸோ ஏன்னா 2 கிராம் ஸ்டோனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பார்க்கும்போது 8.800 கிராம்ஸ் வந்திருக்கு. எப்படின்னா வேல்யூ அடிஷன் அந்த 10% வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க 8 கிராம்ஸ்க்கு மட்டும். ஸோ அப்போ வந்து 0.800, இதை ஆட் பண்ணும்போது டோட்டல் 8.800 கிராம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த கிராம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு காஸ்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஸ்டோன் காஸ்ட் அவங்க சொல்கிறது தான். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டோன். நீங்கள் சப்போஸ் செமி ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ் லைக் இப்போல்லாம் எல்லா ஜுவல்ஸ்லேயும் ரூபி தான் நிறைய இருக்குது, எமரால்டு இருக்குது, அண்டு இந்த மாதிரியான எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் தான். முன்ன இருக்கிற சாதாரண அந்த ஒயிட் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா கம்மி தான், அதுலேயுமே ஏடி ஸ்டோன் இருந்ததுன்னா ரேட் கூட, இது அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காஸ்ட்டோட ரேட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 41,000. இந்த 41,000 டோட்டலுக்கு தான் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண, அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 42,230. ஸோ இப்படித்தான் ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கோல்டோட வெயிட்டை கரெக்டாக போட்டிருக்கோமா, இல்லை ஸ்டோனை சேர்த்த வெயிட்டை வச்சே அவங்க வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு சில கடைகளில் ஃபைனல் இன்வாய்ஸ் பில் ரொம்ப நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த பில் பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா மொதல் நம்மக்கிட்ட அந்த கடையில் டிஸ்பிளேல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்ட் கால்குலேஷன் எழுதி காமிப்பாங்க, இல்லை ஒரு பிரிண்ட் எடுத்து அதில் அடித்து நம்ம பார்கெயின் பண்ணி அதெல்லாம் பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஃபைனல் பில் போடும்போது நம்மளுக்கு கொடுக்குற இன்வாய்ஸில் ஒவ்வொரு கடைகளையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கையில் கூட எழுதி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல ஜிஎஸ்டின்னு இருக்கும். சில பேர் வேல்யூ அடிஷனில் பர்சன்டேஜ் போடாமல் டைரெக்டாக வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டை சொன்னோம்ல, ஸோ அதே மாதிரி அமௌண்ட்டாக கூட போட்டிருப்பாங்க. அப்போது நம்மளால் அதை பார்த்தா நம்ம யாருமே அந்த பில் வாங்கி பார்க்குறதே இல்லை, அந்த கவரில் வச்சு கொடுப்பாங்க, நம்ம கவரோடு அப்படி கொண்டாந்துருவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே இப்படி இப்படின்னு ரேட்டு மட்டும் நம்ம பேசினதுனால நம்ம வந்து அதை பற்றி கேட்குறதே இல்லை. பட் ஆனால் இனிமே நீங்கள் பில் வாங்கினீங்கன்னா அந்த இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டோட்டல் கால்குலேஷனில் இருந்தே உங்களுக்கு அவங்க என்ன பர்சன்டேஜ் வந்து இந்த வேல்யூ அடிஷன் போட்டிருக்காங்க, அதாவது டோட்டலாகவே வேல்யூ அடிஷன் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஜுவல்லுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ண. அதை மட்டும் கூட இதுவரைக்கும் நான் சொன்ன கால்குலேஷன் பார்க்கலனாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்தாலே ஓகே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம், ஓ இவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்கோம்னா இப்போ நம்ம கேட்கலாம், ஃபைனல் பில்லிங்கில் கூட நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைட். இப்போ டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 43,600 உங்களுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிற கிராம்ஸ் வந்து 8 கிராம்ஸ். இதுதான் இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம், நான் இத்தனை கிராம் நகை வாங்கினேன், இவ்வளோ பில் இருக்குது அமௌண்ட்டை, இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே இங்கே ஃபர்ஸ்டே நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டுடேஸ் ரேட், அதாவது இன்றைக்கி ரேட் வந்து 4,500 ரூபாய். நீங்கள் இன்றைக்கி டோட்டலாக உங்களுக்கு 8 கிராமுக்கு நீங்கள் 4,500 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மல்டிப்ளை பண்ணும்போது 36,000 தான் அன்றைக்கி ரேட்டுக்கு வந்திருக்கணும். பட் நீங்கள் பே பண்ணியிருக்கிறது 43,600 நீங்கள் வாங்கியிருக்கீங்க கொடுத்து. அப்போ நீங்கள் பாருங்கள் 43,600 36,000 நீங்கள் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 7,600 வந்திருக்கு. ஸோ இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க.
ஓகே, அப்போ நீங்கள் வாங்கினது 8 கிராம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டை 8 டிவைட் பண்ணி பார்க்கும்போது பெர் கிராமுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 950 ரூபீஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க 1 கிராமுக்கு. அப்போ 4,500 ரூபாய் நகைக்கு அதோட சேர்த்து நீங்கள் 950 ரூபாய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் 1 கிராமை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது எத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. அப்போது 4,500 ரூபாய்க்கு 950 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்கன்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 21%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 8 கிராம்ஸ்க்கு வாங்கியிருக்கிற ஒரு ஜுவல்க்கு இந்த கால்குலேஷன் படி நீங்கள் ஓவராலாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது 21% இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து 3% நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18%. நீங்கள் ஓவராலாக ஒரு நகைக்கடையில், ஏன்னா இந்த 3% வந்து எல்லாருமே போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்தாச்சு இப்போது. ஸோ அதை விட்டுட்டீங்க அப்படின்னா 18% வந்து நீங்கள் ஒரு நகைக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னா, ஓரளவுக்கு நாங்கள் இப்போ நகை வாங்க போகிறோம். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜுவல்லரிக்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்களோட கால்குலேஷன் ப்ளஸ் நாங்கள் எப்படி அது மாதிரிலாம் பார்த்து வாங்குவோம் அப்படின்னா, நம்ம நகைக்கடைக்கு போகும்போது 12% to 18% மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட். அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் 18% வரைக்கும் நீங்கள் வாங்கலாம், ப்ளஸ் 3% வந்து நீங்கள் ஜிஎஸ்டியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மீன்ஸ் டோட்டல் வந்து 21% அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு நல்ல டீல். இதுக்கும் மேலே வந்துட்டு 24-26 எல்லாம் போகுதுன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அதை அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் என்ன இவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டிருக்கீங்கன்னு இந்த ரிவர்ஸ் கால்குலேஷனை கண்டுபிடிச்சி நீங்கள் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சா தான் அவங்களே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்து ஓகே அப்படிங்கிற விஷயத்துக்கே வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரிவர்ஸ் கால்குலேஷன் ஃபார் ஸ்டோன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோன் ஜுவல் எடுத்தீங்க அப்படின்னா இதோட கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு 5 கிராம்ஸில் வந்து நீங்கள் ஒரு ரிங் வாங்கியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதில் 1 கிராமுக்கு வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னா உங்களோட கோல்டோட ஆக்சுவல் கோல்டு வெயிட் வந்து 4 கிராம் தான் அதில். ஸோ அஸ் யூஷுவல் அதை மைனஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரேட் வந்து 4,500 இல்லையா. ஸோ த சேம் எக்ஸாம்பிள் தான், இப்போ டோட்டல் பில் உங்கள் கையில் அவங்க 23,500 அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களே மார்க் பண்ணியிருப்பாங்க 1,000 ருபீஸ் வந்து ஸ்டோன் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அவங்க என்ன மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டோன் காஸ்ட்டை நீங்கள் கழிச்சா தான் உங்களுக்கு ஆக்சுவல் கோல்டு வெயிட்டுக்குரிய காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஏன்னா நீங்கள் இதை கண்டுபிடிக்கலைன்னா கால்குலேஷன் கண்டிப்பாக மாறி தான் போகும். ஸோ அதனால கோல்டு காஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா 22,500 ஃப்ரெண்ட்ஸ். அதிலிருந்து இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெர் கிராமுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த டோட்டல் 5 கிராம்ஸால் டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஸ்டோன் வந்து 1 கிராம் இருக்குது. ஸோ நம்ம அதோட ரேட்டையும் நம்ம லெஸ் பண்ணிட்டோம். அப்போ அதே மாதிரி நம்மளோட கிராஸ் வெயிட்டையும் நம்ம லெஸ் பண்ண ஒரு கால்குலேஷனில் இருக்கிற கிராம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால 4 டிவைட் பண்ணால் உங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற தங்கத்தில் 1 கிராமுக்கு நீங்கள் கொடுத்த ரேட் வந்து 5,625 ருபீஸ். இதில் ஸ்டோன் இன்க்ளூடட் இல்லை, ஸ்டோனோட வெயிட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணலை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 5,625 இன்றைக்கி ரேட் 4,500 ரூபாய். ஸோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது, ஸோ பெர் கிராமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது வந்து 1,125 ருபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க ஓகேவா. ஸோ இப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, 1 கிராமோட ரேட் 4,500, நீங்கள் ஆக்சுவலாக 1 கிராமுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அந்த அமௌண்ட், அதுலேருந்து 100க்கு அப்போ நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நம்மளோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைன், இங்கே பாருங்களேன், இது வந்து 25% வந்து இந்த எக்ஸாம்பிளில் வருது, அதாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போ இதில் ஜிஎஸ்டி 3% நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுத்துருக்கிற வேல்யூ அடிஷன் வந்து 22% நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன் இவ்வளோ வந்திருக்கு, நீங்கள் 20 ரவுண்ட் அப் பண்ணலாம், மேக்ஸிமம் 20 வரைக்கும் நம்ம வந்து பேசி பார்க்கலாம். ஸோ அப்படி தான் நாங்கள் மோஸ்ட்லி எப்போ கடைக்கு போனாலும் இந்த ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணிவிட்டு இதை மட்டுமே தான் பார்த்து நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறோம். ஸோ இதை ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த ரிவர்ஸ் கால்குலேஷன் இவ்வளோ இது பார்த்தாலும் இதில் அந்த ரிவர்ஸ் கால்குலேஷன் தான்
ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதையாவது மார்க் பண்ணி வச்சுட்டு கடைக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சு ஏமாறாமையும் அதே சமயத்தில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப சிந்தனையோடு ஐயோ நிறையா கொடுத்துட்டோமா, இவ்வளோக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோமே நம்ம அது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இல்லாமலும் நம்ம வந்து நிம்மதியாக நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்ஃபுல்லாக நகை வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் இதில் உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்லைட்ஸ் உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் பேக்கில் போய் திருப்பி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.